பாட்டி ஷெஃப் தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல் டால் கிச்சடி எப்படி பண்றது பார்க்க போறோம். அதாவது நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா பருப்பு சாதம் சொல்லுவாங்க. பருப்பு சாதத்துக்கு வந்து தோரம் பருப்பு அரிசி வேக வச்சு கொஞ்சம் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களை ஊட்டுவாங்களே, அதே மாதிரி தான் இந்த டால் கிச்சடி. இந்த டால் கிச்சடி ப்ராப்பரா எப்படி பண்ணணும்னா, இந்த பாசி பருப்பு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு கொஞ்சம் தாளிப்பு போட்டு பண்றதுதான் டால் கிச்சடி. இதே வந்து குஜராத்ல பாத்தீங்கன்னா பச்சை பயிறு போட்டு வேக வச்சு பண்ணுவாங்க. ஒரு ஊருக்கு ஒரு ஒரு விதமா இருக்கும் சரிங்களா. இந்த டால் கிச்சடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமா அந்த அரிசியும் பருப்பு எந்த அளவுக்கு பக்குவமா வேக வைக்கிறோம், அதாவது பாத்தீங்கன்னா சில பேர் வேக வைக்கும் போது வந்து கொஞ்சம் கொல கொலன்னு தண்ணியா வச்சிருவாங்க, அப்படி இல்லைன்னா அந்த அரிசி வேக வச்ச பிறகு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வராம நான் எப்படி வேக வச்சு உங்களுக்கு டெக்ஸ்டர் காமிச்சிருப்போம் பாருங்க. இந்த மாதிரி ப்ராப்பரா பண்ண ஒரு அருமையான டால் கிச்சடி ரெடி. பர்டிகுலரா அந்த தாளிப்பில் நெய் போட்டிருப்பேன். நெய் போட்ட பிறகு அந்த பூண்டு எல்லாம் வதக்கி அதை ஃப்ளேவரை சாப்பிடும்போது ஒரு சூப்பரான தால் கிச்சடி. இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முடி தேவையான பொருட்கள் பார்க்கலாமா. இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு, பாசி பருப்பு 1/2 கப்பு, நெய் 4 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3, பெரிய வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 2, நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, நறுக்கிய இஞ்சி 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, எலுமிச்சைப்பழம் சாறு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க இந்த குக்கர்ல இந்த ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்றோம். ஊற வைக்கிற டைமிங் எனக்குன்னா கரெக்டா ஒரு 20-30 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஸ்டெயின் பண்ணிட்டு பாஸ்மதி ரைஸ் போட்டுருங்க. அதே மாதிரி பாசி பருப்பும் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிருக்கோம். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், நீங்க அரிசி வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் கண்டிப்பா போட்டுக்கணும். அதுக்கு பிறகு உப்பு, உப்பு வந்து 1/4 மடங்கு அளவுக்கு உப்பு போட்டா போதும், அதிகமா போட வேண்டாம். இதுக்கு பிறகு தண்ணி ஆட் பண்றேன். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கரெக்டா வேக வைக்கணும். அதாவது இந்த அரிசியும் பாசி பருப்பும் 1 கப் அளவுனா கரெக்டா 1 கப்புக்கு 3 கப்புல இருந்து 3.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டா வெந்து வரணும், அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்டர் கொடுக்காது. இப்போ குக்கர் முடி போட்டிருக்கோம். கரெக்டா வந்து 5-6 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாதம் ரெடி. பாருங்க இப்போ ஓபன் பண்றேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த விசிலோட ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகணும். அதுக்கு பிறகு இப்படி ஓபன் பண்ணா இந்த மாதிரி அரிசி பக்குவமா கரெக்டா வெந்திருக்கும். பாருங்க கரண்டில போட்டு ஜஸ்ட் லைட்டா மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ணா இந்த அளவுக்கு டெக்ஸ்டர் கரெக்டா இருக்கணும். உங்களுக்கு கரெக்டா தண்ணி தனியா இருக்கக்கூடாது, அதாவது கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா குழஞ்ச மாதிரி இருந்துதான் பக்குவமா கரெக்டா வரும். இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு மசாலா ரெடி பண்ண போறோம். அதனால இந்த கடாயில வந்து 2 டேபிள்ஸ்பூனுக்கு நெய் ஆட் பண்ணிருக்கேன். இந்த நெய் லைட்டா மெல்ட் ஆகிற டைம்ல நம்ம கிட்ட இருக்க அந்த சீரகம் போட்டோடனே நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு தான் காஞ்ச மிளகாய் அடுத்தது வெங்காயம் எல்லாம் போடணும் சரிங்களா. சீரகம் பொரியாம நீங்க போடக்கூடாது. இப்ப காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு நல்லா பொடிசா கட் பண்ண இந்த பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த மூணும் நல்லா பொடிசா கட் பண்ணி போடுங்க. அதே டைம்ல பூண்டோட அளவு அதிகமா இருக்கணும் சரிங்களா. பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த நெய்லயே வந்து நல்லா வதக்கிறீங்க. கொஞ்சம் லைட்டா இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர டைம்ல நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயத்தை ஆட் பண்றோம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். வதங்குற பக்குவம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலா நீங்க வீட்டுல வதக்கிற மாதிரி கொஞ்சம் கலர் வர மாதிரி வரக்கூடாது. கொஞ்சம் லைட்டா ஒரு 50-60% அளவுக்கு வெங்காயம் வதங்கி முடிச்ச பிறகு தக்காளி ஆட் பண்றேன். இந்த தக்காளி நல்லா பொடிசா கட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து உள்ள விதையை எடுத்துட்டு போடுவாங்க ஹோட்டல் ஸ்டைல்ல பண்ணும் போது, ஆனா நம்ம அப்படி பண்ணல. டேரக்டா தக்காளி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருப்ப, அதே டைம்ல அரிசி வேகக்குமோ 1/2 டீஸ்பூன் போட்டிருப்போம். மிளகாய் பவுடர், தனியா பவுடர் போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலா நல்லா வேக வைக்கிறோம். அதே டைம்ல வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி ஆகக்கூடாது. இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி முடிச்ச பிறகு கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி போட்டோடனே இந்த மசாலாவில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா இந்த மசாலா ரெடி. இதுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச அந்த அரிசியில் இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி, அதாவது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவும் வேக வைத்த சாதமும் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி டெக்ஸ்டர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். டெக்ஸ்டர் கரெக்டாக கிடைக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணோம், இந்த சூடோட கொஞ்சம் லைட்டாக நெய் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து கெட்டி ஆகாது சீக்கிரமாக. ஸோ நெய் ஆட் பண்ணி முடிச்ச பிறகு அதோட ஃப்ளேவர் நல்லா வரும். அதே டைமில் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போடுங்க.
கொத்தமல்லி, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் லெமன். இந்த லெமனை இந்த ஸ்டேஜில் கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக புளிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் கொடுக்கும் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். நிறைய பேர் லெமன் போட மாட்டாங்க, ஆனால் லெமன் போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு ஒரு மைல்டான ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் தால் கிச்சடி எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ப்ரிப்பரேஷன். டார்க் கிச்சன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கும். அல்டிமேட்டான விஷயம் லாஸ்ட்டாக அந்த லெமன் ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கியிருப்பேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் ஃபைனலாக லெமன் ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.